டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் இருபிரிவு மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் பரபரப்பை ஏற்படுத்தியது. வன்முறையில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பல்கலைக்கழக நிர்வாகம் எச்சரித்துள்ளது. டெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கிடையே அடிக்கடி மோதல் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் காவேரி என்ற விடுதியில் அசைவ உணவு பரிமாறுவது தொடர்பாக பாஜகவின் மாணவர் பிரிவான ஏபிவிபி அமைப்பினர் மற்றும் இந்திய தேசிய மாணவர் அமைப்பினருக்கிடையே ஞாயிற்றுக்கிழமை கடும் மோதல் ஏற்பட்டது. இருதரப்பினரும் கடுமையாக தாக்கிக் கொண்டதில் 50 முதல் 60 மாணவர்கள் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். ராமநவமி தினத்தில் அசைவ உணவு சமைக்கக்கூடாது என வலியுறுத்தி ஏபிவிபி அமைப்பினர் போராட்டம் நடத்தியதாக கூறப்படுகிறது. அதே நேரம் ராமநவமி வழிபாடு நடத்தப்படாமல் இந்திய தேசிய மாணவர் அமைப்பு மற்றும் இடதுசாரி ஆதரவு மாணவர்கள் தடுத்ததாக ஏபிவிபி மாணவர்கள் குற்றம் சாட்டினர். தகவல் அறிந்து வந்த டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் ஏபிவிபி அமைப்பினர் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பல்கலைக்கழக மாணவர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த சம்பவத்தை கண்டித்து எந்த ஒரு அறிக்கையையும் பல்கலைக்கழக நிர்வாகம் வெளியிடவில்லை என்றும் மாணவர் சங்கம் தெரிவித்துள்ளது. மத்திய டெல்லியில் உள்ள துக்ளக் சாலை காவல் நிலையம் முன்பு திங்கட்கிழமை கூடிய இந்திய மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏபிவிபி மாணவர் அமைப்பினர் மற்றும் காவல்துறையினருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இந்நிலையில் பல்கலைக்கழக வளாகத்தில் எந்த ஒரு வன்முறையில் ஈடுபட்டாலும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாணவர்களுக்கு பல்கலைக்கழக நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தான் தளபதியாக இருக்க வேண்டுமா அல்லது தலைவனாக மாற வேண்டுமா என்பதை ரசிகர்களும் காலமும் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று நடிகர் விஜய் தெரிவித்துள்ளார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் விஜய் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார். இயக்குநர் நெல்சனின் கேள்விகளுக்கு பதிலளித்த விஜய் தான் இயல்பாகவே கோபம் வருத்தம் போன்ற உணர்வுகளை அதிகம் வெளிப்படுத்துவது இல்லை என்றார். கடவுள் நம்பிக்கை உண்டு என்ற போதிலும் குறிப்பிட்ட மதம் என எதுவும் கிடையாது என்றும் கூறினார். அப்பாக்கள் ஒரு குடும்பத்தின் வேர் போன்றவர்கள் என்று அவர், கடவுளுக்கும் அப்பாவுக்கும் உள்ள வேறுபாடு கடவுள் கண்ணுக்கு தெரிய மாட்டார், அப்பாக்கள் கண்ணுக்கு தெரிவார்கள் என்றும் விஜய் கூறியுள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற மக்கள் இயக்க பிரதிநிதிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்ட விஜய் அரசியல் செய்திகளை தொடர்ந்து கவனித்து வருவதாகவும் தெரிவித்தார். தன்னை தளபதியாக்கியது ரசிகர்கள்தான் என்பதால் தான் தளபதியாக இருக்க வேண்டுமா அல்லது தலைவனாக மாற வேண்டுமா என்பதை ரசிகர்களும் காலமும் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று நடிகர் விஜய் பதிலளித்தார். திம்பம் மலைப்பாதையில் 12 சக்கரங்களுக்கும் அதிகமான வாகனங்களுக்கு அனுமதி இல்லை என்ற உத்தரவை திரும்ப பெற வலியுறுத்தி வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் அடர்ந்த வனப்பகுதியில் திம்பம் மலைப்பாதை அமைந்துள்ளது. தமிழ்நாடு கர்நாடகா மாநிலங்களை இணைக்கும் இந்த முக்கிய சாலை வழியாக நாள்தோறும் 1000கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்நிலையில் இந்த வனப்பகுதியில் வசிக்கும் மான், யானை, புலி, காட்டெருமை போன்ற விலங்குகள் தண்ணீர் மற்றும் உணவிற்காக சாலையை கடக்கும் போது வாகனங்களில் அடிபட்டு உயிரிழக்கின்றன. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்ட நிலையில் திம்பம் மலைப்பாதையில் 12 சக்கரங்களுக்கும் அதிகமான லாரிகள் மற்றும் 16.2 டன்னுக்கு மேல் எடையை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கு அனுமதி இல்லை என தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டது. இந்த உத்தரவால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே பன்னாரி சோதனை சாவடி அருகே லாரிகளை சாலையில் நிறுத்திவிட்டு ஓட்டுநர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூரில் சாலையில் சென்ற இ பைக்கின் பேட்டரியில் தீ பிடித்தது. திருப்பூர் புஷ்பா பேருந்து நிறுத்தம் அருகே எலக்ட்ரிக் வாகனத்தில் சென்று கொண்டிருந்த இ பைக்கில் புகை வருவதைக் கண்ட பொதுமக்கள் கூச்சலிட்டனர். அதைத் தொடர்ந்து அந்த வாகன ஓட்டி சரவணன் உடனடியாக சாலை ஓரம் வாகனத்தை நிறுத்திவிட்டு பேட்டரியை லாவகமாக கழற்றி வெளியே எடுத்து வைத்தார். தொடர்ந்து பேட்டரியில் அதிக அளவில் புகை வெளியான நிலையில் தீ பிடித்து எரிய தொடங்கியது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் உடனடியாக தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இச்சம்பவத்தை அங்கிருந்த பொதுமக்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர்.
மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை படிப்பு மாணவர் சேர்க்கைக்காக நடத்தப்படும் பொது நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக வெளிநடப்பு செய்தது. தமிழக சட்டப்பேரவையில் திங்கட்கிழமை கேள்வி நேரம் முடிந்ததும் இளங்கலை படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி தனி தீர்மானத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்தார். அப்போது அவர் அடுத்த கல்வியாண்டு முதல் அனைத்து மத்திய பல்கலைக்கழகங்களிலும் இளங்கலை உள்ளிட்ட பல்வேறு படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையானது தேசிய தேர்வு முகமை நடத்தும் பொது பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு மூலம் மட்டுமே நடைபெறும் என்று பல்கலைக்கழக மானியக்குழு அறிவித்துள்ளதை குறிப்பிட்டார். மாநில பல்கலைக்கழகங்கள், தனியார் மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் ஆகியவை விரும்பினால் நுழைவுத் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கையை நடத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் குழுவின் பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்ட எந்த ஒரு நுழைவுத் தேர்வும் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மாநில திட்டங்களில் படித்த மாணவர்கள் அனைவருக்கும் சமமான வாய்ப்பை வழங்காது என்று முதலமைச்சர் தெரிவித்தார். இந்நுழைவுத் தேர்வும் நீட் தேர்வை போன்ற நாடு முழுவதும் உள்ள பல்வேறு பள்ளி கல்வி முறைகளை ஓரங்கட்டி பள்ளிகளில் நீண்டகால கற்றல் முறைகளை வெகுவாக குறைத்து மதிப்பிட வழிவகுப்பதோடு மாணவர்கள் தங்களது நுழைவுத் தேர்வு மதிப்பெண்களை அதிகரிக்க பயிற்சி மையங்களை சார்ந்திருக்கும் ஒரு சூழலை ஏற்படுத்திவிடும் என்பதில் ஐயமில்லை. மேலும் மாணவர்களுக்கான பயிற்சி மையங்கள் புற்றிசல் போன்று வளர மட்டுமே இது சாதகமாக அமையும் என்று தமிழக மக்களுடைய அச்சம் எழுந்திருக்கிறது. இந்த தீர்மானத்திற்கு காங்கிரஸ், பாமக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆகியவை ஆதரவு தெரிவித்தன. பொது நுழைவுத் தேர்வால் தமிழகத்திற்கு பாதிப்பில்லை என்பதால் தீர்மானத்தை மறுபரிசீலனை செய்ய பாஜக குழுத் தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். அப்போது குறுக்கிட்ட உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, நுழைவுத் தேர்வை மத்திய அரசு கட்டாயமாக்கும் சூழல் இருப்பதால் முன்னெச்சரிக்கையாக இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டதாக கூறினார். இதனை ஏற்க மறுத்த பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சி வெளிநடப்பு செய்கிறது. அதேநேரம் இந்த நுழைவுத் தேர்வால் கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் இதனை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்று கூறிய அதிமுக உறுப்பினர் கே பி அன்பழகன் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறினார். 12ஆம் வகுப்பு என்பது நுழைவுத் தேர்வுக்கான ஒரு தகுதி தேர்வு போல் ஆகிவிடும். இதன் மூலம் ஏழை எளிய கிராமப்புற மாணவ மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார். இதனை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு உண்டு. இதனை தடுக்கும் வகையிலே காலம் தாழ்த்தாமல் நுழைவுத் தேர்வு அறிவிப்பினை திரும்ப பெற தேவையான நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்க வேண்டும். இறுதியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், 8 கோடி மக்களின் சார்பில் மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழ்நாடு மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்காத வகையில் ஒன்றிய அரசு பொது நுழைவுத் தேர்வினை ரத்து செய்திட வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டுவரப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டு அமைகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார். முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை, தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. சசிகலாவை அதிமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கியது செல்லும் என்று சென்னை உரிமையியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு கடந்த 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சசிகலா அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா சிறை சென்ற நிலையில் கடந்த 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடந்த பொதுக்குழுவில் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். அதனை எதிர்த்து சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த சசிகலா, அதிமுக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் கட்சியின் விதிகளுக்கு புறம்பானது என்று உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் குறிப்பிட்டிருந்தார். சசிகலாவின் இந்த மனுவை தள்ளுபடி செய்யக்கோரி அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி வழக்கு தொடர்ந்தனர். சசிகலாவை கட்சியிலிருந்து நீக்கியதை உச்சநீதிமன்றமும் இந்திய தேர்தல் ஆணையமும் ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டது. அதன்படி அதிமுகவிலிருந்து சசிகலாவை நீக்கிய பொதுக்குழு தீர்மானம் செல்லும் என்று கூறிய நீதிபதி ஸ்ரீதேவி சசிகலாவின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்.
அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக வழக்கறிஞர் பாபு முருகவேல், சசிகலாவின் வழக்கில் முகாந்திரமே இல்லை என்று கூறி நீதிமன்றம் அவரது மனுவை தள்ளுபடி செய்துவிட்டதாகவும், ஒருங்கிணைப்பாளர்கள் தலைமையில் இயங்குவதே உண்மையான அதிமுக என்றும் தெரிவித்தார். தாக்கல் செய்யப்பட்ட வழக்கினுடைய கிரக்ஸ் என்னன்னா, மூலாதாரம் என்னன்னா, 2017 பொதுக்குழுவில் இயற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையிலே என்னை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீங்கள் நீக்கியிருக்கிறீர்கள். அந்த பொதுக்குழு இயற்றப்பட்ட தீர்மானம் செல்லாது, என்னை பொதுச் செயலராக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய வழக்கின் சாராம்சம். அந்த வழக்கின் சாராம்சம் முகாந்திரமே இல்லை என்று அடிப்படையிலேயே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஒருங்கிணைப்பாளர்கள் தலைமையில் இயங்கக்கூடிய இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திருமதி சசிகலாவிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த விதமான முகாந்திரமும் இல்லை என்பதுதான் இந்த வழக்கின் தீர்ப்பினுடைய சாராம்சம். சென்னை உரிமையியல் நீதிமன்றம் வழங்கியிருக்கும் தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய இருப்பதாக சசிகலா தெரிவித்துள்ளார். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் தரிசனம் செய்ய வந்த அவரிடம் தீர்ப்பு தொடர்பாக கேட்ட கேள்விக்கு மேல்முறையீடு செய்யப்படும் என்று பதிலளித்தார். நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது ஜெயலலிதா ஆட்சியிலா கருணாநிதி ஆட்சியிலா என்று சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்றது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே பி அன்பழகன் பேசியதற்கு அமைச்சர் பொன்முடி அளித்த பதிலை தற்போது பார்க்கலாம். அரசு என்பது தொடர் நடவடிக்கை. இன்றைக்கு இடையிலே கூட பொறியியல் மாணவர்களுக்கும் மருத்துவ மாணவர்களுக்கும் ஏற்கனவே நுழைவுத் தேர்வு இருந்தது. அது 2004-05 அரசாணை வெளியிட்டு அதனுடைய தொடர் நடவடிக்கையாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. 2000 அம்மாவுடைய முன்மொழிவின் காரணமாக 2007-08 அந்த நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கலைஞராக இருந்த பொழுது அனந்த கிருஷ்ணன் தலைமையிலே ஒரு குழுவை நியமித்து அதற்கு பிறகுதான் நுழைவுத் தேர்வே ரத்து செய்யப்பட்டது. ஆக செஞ்சது கலைஞர் கலைஞர் கலைஞர். தமிழ்நாட்டில் வரும் கல்வியாண்டில் புதிதாக 10 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் உயர்கல்வித்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்தில் பதிலுரை வழங்கிய அமைச்சர் பொன்முடி இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் 10 புதிய கல்லூரிகளை அமைக்கப்பதற்கு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு கீழ்கண்ட இடங்களில் அந்த புதிய கல்லூரிகள் உருவாக்கப்படும். 1. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி, கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், ஈரோடு மாவட்டம் அந்தியூர், கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி, திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியாசத்திரம், கடலூர் மாவட்டம் வடலூர், காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய இந்த 10 கல்லூரிகளும் வருகிற ஆண்டிலே புதிதாக உருவாக்கப்படும் என்பதை உங்களுக்கு நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளூரில் புத்தக கண்காட்சியில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் பரபரப்பு உருவானது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரக பெருந்திட்ட வளாகத்தில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழா இன்றோடு நிறைவு பெறுவதை ஒட்டி கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. கவரப்பேட்டை அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் தற்காப்பு கலையான கராத்தே சாகசங்களை புத்தக கண்காட்சி விழா மேடையில் பார்வையாளர்களுக்கு செய்து காண்பித்தனர். அப்போது திடீரென சந்தோஷ் எனும் 9ஆம் வகுப்பு மாணவரின் உடையில் தீப்பற்றியது. உடனடியாக அங்கிருந்தவர்கள் விரைந்து செயல்பட்டு தீயை அணைத்ததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. மாணவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டார். சார்,